வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம இன்னைக்கு ஜியோகிராஃபி கொஸ்டின் 15ஆம் தேதி நடந்த டிஎன்பிஎஸ்சியுடைய கொஸ்டின்ஸ் ஆன்சர் அனலைஸ் பண்ண போகிறோம். கொஸ்டின் நம்பர் 1, தமிழ்நாடு இஸ் த டேஷ் லார்ஜஸ்ட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. ஏரியா வைஸ் வந்து தமிழ்நாடு இந்திய மாநிலம், இந்தியாவுடைய பரப்பளவு, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடுடைய பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பரப்பளவு அடிப்படையில் நம்ம தமிழ்நாடு 11வது இடத்துல இருக்கு. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 11. தேர் ஆர் டேஷ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் டேஷ் மாவட்டங்களாக வந்து பிரிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இதில் ஆப்ஷன் சி 32. 32 மாவட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. க்வெஸ்சன் நம்பர் 3, தமிழ்நாட்டில் டேஷ் மாவட்டம் கிழக்கு கடலோரத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. கடற்கரையோரத்தில் எந்த கிழக்கு மாவட்டம் அமைஞ்சிருக்கு? தமிழ்நாட்டில் கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய மாவட்டம் கீழே கொடுத்துருக்கிறதுல நீலகிரியா, தேனியா, நாகப்பட்டினமா, கோயம்புத்தூரான்னு கேட்டிருக்காங்க. டேஷ் டிஸ்ட்ரிக்ட் லைஸ் ஆன் தி ஈஸ்ட் கோஸ்ட், நாகப்பட்டினம் அப்படின்றது தான் ஆன்சர். நமக்கு நீலகிரிஸும் தெரியும், தேனியும் தெரியும். இது ரெண்டுமே கடற்கரையோரத்தில் கிடையாது. நாகப்பட்டினம், கோயம்புத்தூர், கோயம்புத்தூரும் எனக்கு கடற்கரையோரம் கிடையாது. அதே நேரத்தில் இது வெஸ்ட் சைடில் இருக்கக்கூடியது, அதனால நாகப்பட்டினம்ன்றது தான் ஆன்சர். தமிழ்நாடு இஸ் த டேஷ் பார்ட் ஆஃப் இந்தியா. தமிழ்நாடு டேஷ் பார்ட் ஆஃப் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அப்படின்றது இந்தியாவில் நமக்கு சவுத் ஈஸ்ட் ஜோனில் இருக்கக்கூடியது, சவுத் ஈஸ்ட் சைடில் இருக்கக்கூடியது தான். அதாவது தென்கிழக்கு, ஆப்ஷன் சி தென்கிழக்கு அப்படின்றது தான் இதுக்கு ஆன்சர். தென்கிழக்கு திசையில் இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு அமைஞ்சிருக்கு. தமிழ்நாடு அக்கௌண்ட்ஸ் ஃபார் டேஷ் ஆஃப் த டோட்டல் ஏரியா ஆஃப் தி கண்ட்ரி. தமிழ்நாடு எவ்வளவு டோட்டல் ஏரியா, நம்ம கண்ட்ரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இந்த தமிழ்நாடு நம்ம வச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4%. தமிழ்நாடு அக்கௌண்ட்ஸ் ஃபார் 4% ஆஃப் த டோட்டல் ஏரியா ஆஃப் த கண்ட்ரி. நம்ம டோட்டல் இந்தியாவிலேயே தமிழ்நாடு அப்படின்றது 4% இடத்த பிரிச்சிருக்கு. த சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் தி இந்தியன் யூனியன் இஸ், நம்ம இந்தியாவுடைய தென் முனை எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவுடைய தென் முனை எது அப்படின்னா இந்திரா பாயிண்ட், இந்திரா முனையம் அப்படின்றது தான் நம்ம தமிழ்நாடுடைய, நம்ம இந்தியாவுடைய தென் முனையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. கன்னியாகுமரி கிடையாது, கன்னியாகுமரியும் தாண்டி இந்த பகுதி இந்திரா பாயிண்ட் அப்படின்றாங்க. இந்திரா முனை, இந்த பகுதி தான் இந்தியாவுடைய தெற்கு முனை. ஸ்டேட் ஃப்ளவர் ஆஃப் தமிழ்நாடு கேட்டிருக்காங்க. க்வெஸ்சன் நம்பர் 7, தமிழ்நாட்டுடைய மாநில மலர் எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய மாநில மலர் செங்காந்தல் மலர், ஆப்ஷன் சி செங்காந்தல் மலர், குளோரேசா லில்லி, ஆப்ஷன் ஏ. க்வெஸ்சன் நம்பர் 8 பார்க்குறாங்க, தமிழ்நாட்டின் மாநில பறவை எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய மாநில பறவை மரகத புறா, எமரால்டு டவ் அப்படின்றது தான் ஆன்சர். ஆப்ஷன் சி எமரால்டு டவ். நம்பர் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டுடைய டவுன் பஞ்சாயத்துகள் எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. டவுன் பஞ்சாயத்துகள் தமிழ்நாட்டில் 529 இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி 529. தி ஃபர்ஸ்ட் தமிழ் பிரிண்டிங் ப்ரெஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அட், இந்த தமிழ் பிரிண்டிங் ப்ரெஸ் முதல் முதலாக தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தரங்கம்பாடி. தி கேப் இன் பிட்வீன் வருஷநாடு ஹில்ஸ் அண்ட் அகஸ்திய மலை இஸ் கால்டு. அகஸ்திய மலைக்கும் வருஷநாடு மலைக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய இடைவெளிக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த சிறிய இடைவெளிக்கு பேர் தான் செங்கோட்டை அப்படின்றாங்க. ஓகேவா, இந்த செங்கோட்டை அப்படின்றது கேப் தான் வருஷ மலைக்கும் அகஸ்திய மலைக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப். த ஹையஸ்ட் ஹில்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் கர்சிஸ், உயரமான மலைப்பகுதி, எதுடைய உயரமான மலைப்பகுதின்னு கேட்டிருக்காங்க. ஈஸ்டர்ன் கேர்ட்ஸுடைய உயரமான மலைப்பகுதி, கிழக்கு தொடர்ச்சி மலைகளுடைய உயரமான மலைத்தோடு எனக்கு சேர்வராயன் மலைகள், சேர்வராயன் மலைகள், ஆப்ஷன் பி சேர்வராயன் ஹில்ஸ் அப்படின்றது தான் ஆன்சர். த ஹையஸ்ட் ஹில்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் கேர்ட்ஸ், கிழக்கு தொடர்ச்சி மலைகளுடைய உயரமான மலை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆனைமலை. ஆனைமலை அப்படின்றது தான் உயரமான மலைத்தோட எந்த மலையில, வெஸ்டர்ன் கேர்ட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகளுடைய உயரமான மலைத்தொடர், ஆப்ஷன் ஏ ஆனைமலை. கல்வராயன் ஹில்ஸ் லொக்கேட்டட் இன், கல்வராயன் ஹில்ஸ் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. கல்வராயன் மலைகள் விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தது.
வேலூர் டிஸ்ட்ரிக்ட் எதற்கான எந்த மலைகளுக்கான பேர் போனது? வேலூர் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன்ஸ் பாருங்க, நாலு ஆப்ஷன்ஸ். இந்த நாலு ஆப்ஷன்ஸும் நமக்கு நான்கு மலைகளை பத்தி சொல்லுது. இந்த நான்கு மலையில எனக்கு வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மலை ஜவ்வாது மலைகள், அதனால ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜவ்வாது ஹில்ஸ். டேஷ் ஹில்ஸ் லொகேட்டட் இன் ஈஸ்டர்ன் கட்ஸ், கிழக்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய மலை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, கல்ராயன் ஹில்ஸ். டேஷ் இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டுடைய உயரமான மலை எதுன்னு கேட்டிருக்காங்க. உயரமான மலை உச்சி, சிகரம், மலை சிகரம் எது அப்படின்னா நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, தொட்டபேட்டா. த ரிவர் சித்தார் இஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரிபியூட்டரி ஆஃப் டேஷ் ரிவர், எந்த நதியுடைய கிளை நதி இந்த சித்தார் நதினு கேட்டிருக்காங்க. இது ஆன்சர் ஆப்ஷன் பி, தாமிரபரணி. குவஸ்டின் நம்பர் 19, தி லாங்கஸ்ட் ரிவர் ஃப்ளோவிங் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டுடைய நீளமான நதி எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, காவேரி. த நொய்யல் அண்ட் தி அமராவதி ஆர் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப், நொய்யல் மற்றும் அமராவதி ஆறுகள் எந்த நதியுடைய கிளை நதினு கேட்டிருக்காங்க. ட்ரிபியூட்டரிஸ்னா கிளை நதிகள். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, காவேரி. Which of the following is not a factor of soil formation? கீழ்காண்பவற்றுள் எது எனக்கு மண் உருவாக்குறதுக்கு எனக்கு காரணம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. எது காரணிகள் கிடையாது சாயில், அதாவது மண் உருவாக்குறதுக்கு அப்படின்னா, ஆன்சர் ஆப்ஷன் பி, சாயில் டெக்ஸ்சர். எனக்கு மண் உருவாகணும் அப்படின்னா டைம் இருக்கணும், அதாவது நேரம் தேவைப்படுது, அதுக்கான கரிம பொருட்கள் தேவைப்படுது, இல்லைன்னா அது கனிம பொருட்களாகவும் இருக்கலாம், அதனால ஆர்கானிக்காகவும் இருக்கலாம், இல்லை இன்ஆர்கானிக்கும் தேவைப்படுது, அதே மாதிரி நேரம் தேவைப்படுது. இதில் எனக்கு தேவைப்படாத ஒரு காரணம் எது அப்படின்னா சாயிலுடைய டெக்ஸ்சர். Question number 22, biotic resources are those obtained from the dash. Biotic resources are those obtained from the biosphere. Biotic resource அப்படின்னா உயிர் பொருட்கள், எதுல இருந்து எந்த ஆற்றல் மூலமா எந்த ஆற்றல்கள் எனக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல எனக்கு பயோடிக் ரிசோர்சஸ் அப்படின்றது எனக்கு கிடைக்கக்கூடிய பொருள் ஆப்ஷன் பி, பயோஸ்பியர். டேஷ் டிட்டர்மைன்ஸ் திக்னஸ் ஆஃப் சாயில் ப்ரொஃபைல், எனக்கு ஒரு மணல் இருக்கு அப்படின்னா அந்த மண்ணுடைய ப்ரொஃபைல், அதோட குறுக்கு வெட்டு தோட்டத்தை எது நிர்ணயிக்கக்கூடியதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, டைம். ஒரு மண்ணுடைய குறுக்கு வெட்டு தோற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா அந்த தோற்றம் எனக்கு காலம் ஆக ஆக தான் எனக்கு இன்னொரு மண் படியப்படியதான் எனக்கு அதோடைய சாயில் ப்ரொஃபைல் எனக்கு தெரியும், இந்த குறுக்கு வெட்டு தோற்றம். அதனால ஆன்சர் ஆப்ஷன் பி, டைம். மெடிசினல் ஹெர்ப்ஸ் காமன்லி ஃபவுண்ட் ஆன் தி டேஷ் ஹில்ஸ், மருத்துவ மூலிகைகள் எந்த மலைகளில் எனக்கு கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பழனி ஹில்ஸ், பழனி மலைகள். குவஸ்டின் நம்பர் 25, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எ லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் லிக்னைட், லிக்னைட்டுடைய லீடிங் ப்ரொடியூசர்ஸ் எது, அதாவது லிக்னைட் உருவாக்கக்கூடிய மாநிலங்கள் எதுன்னு கீழே கொடுத்துருக்க இந்த விஷயத்துல நம்ம கேட்டிருக்காங்க. கீழே கொடுத்துருக்க இந்த மாவட்டங்கள்ல எனக்கு ஆப்ஷன் பி, நெய்வேலின்றது தான் ஆன்சர். லிக்னைட், நெய்வேலி, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இருக்கு இல்லையா, ஆன்சர் ஆப்ஷன் பி, நெய்வேலி. டீ, காஃபி, ரப்பர், பெப்பர் அண்ட் கேஷ்யூஸ், தேயிலை, ரப்பர், காஃபி, மிளகு, முந்திரி போன்றவை தமிழ்நாட்டில் வளரும் டேஷ் பயிர்களாகும். இந்த பயிர்கள்லாம் என்ன பயிர்கள்னு சொல்லுவாங்க, டீ, காஃபி, ரப்பர், பேப்பர் அண்டு கேஷ். இந்த பயிர்கள் எல்லாமே தோட்ட பயிர்கள்னு சொல்லுவாங்க, அதாவது பிளான்டேஷன் கிராப்ஸ். ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சாரி ஆப்ஷன் சி, பிளான்டேஷன். ஆன்சர் ஆப்ஷன் சி, பிளான்டேஷன். ஓகே, அடுத்த குவெஸ்டின் பாருங்க. டேஷ் டைப் ஆஃப் ஃபார்மிங் இஸ் நவுன் அஸ் மானாவரி இன் தமிழ்நாடு, மானாவரி அப்படின்ற பேர் கொண்ட ஃபார்மிங் சிஸ்டம் டைப் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ட்ரை ஃபார்மிங், புன்சை அப்படின்றது தான் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, ட்ரை ஃபார்மிங், புன்சை. குவஸ்டின் நம்பர் 29, டேஷ் டைப் ஆஃப் இரிகேஷன் இஸ் மோஸ்ட் ப்ரிடாமினன்ட் இரிகேஷன் சிஸ்டம் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் மிக பிரதானமான பாசன முறை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, கால்வாய். தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய நெல் ஆராய்ச்சி மையம் ஆடுதுறை என்ற இடத்துல தான் இருக்கு. இந்த ஆடுதுறை தான் தமிழ்நாடுடைய நெல் ஆராய்ச்சி மையம் அமைந்திருக்கக்கூடிய இடம். ஓகே, தேங்க்யூ.